அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து மாம்பழம் வந்து பழுக்க வச்சு சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் காய்க்கல, இந்த ஒரு மரம் மட்டும் தான் காய்ச்சிருக்கு. இந்த மகங்காவோட பேர் என்னன்னு எனக்கு தெரியலை, நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். பாருங்க, எல்லாமே நல்லா சவுந்து வந்துருச்சு, நல்லா படுக்க வைக்கிற கண்டிஷனில் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இதை பறித்து பழுக்க வைக்க போகிறோம். வாங்க, எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போயே சாப்பிட்ற கண்டிஷனில் தான் இருக்குது. ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். மரத்துல ஏதோ ஒன்று ஒன்று பழுத்துருச்சிங்கள அப்படியே பழுத்து நேற்று சாப்பிட்டோம். பாருங்க, ஒரு மாங்காய் பாருங்க, நல்ல செங்காயாக இருக்குது. பழுத்துருச்சா என்னென்னு அரிஞ்சு பார்த்துடலாம். அதுக்காக தான் இப்போ கழுவுறோம். இது வந்து நாங்கள் புளிப்பாக இருக்கிறதுனால நாங்கள் அப்படியே விட்டுட்டோம், அதிகமாக இதை பறிக்கலை. எங்கே தான் கத்தி சவந்துருச்சு. எனக்கு இரு, ஒரு நிமிஷம் இருடா. பாருங்க, மரத்துலேயே நல்லா பழுத்துருச்சு. பாருங்க, இதை நம்ம சாக்கில் கட்டி வச்சோம்னா மறுநாளே இது வந்து குவிர்னு நல்லா பழுத்துரும். மரத்து பழம் நல்லா சவந்துருச்சு, உள்ளயும் பழம் நல்லா பழுத்துருச்சு. பாருங்க, இப்ப கட் பண்ணி சாப்பிட்டுலாம். ஃபர்ஸ்ட் இந்த பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பறிக்கலாம். வீட்டுல எல்லாம் மாமரம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பழுக்க வைக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மரத்துலேயே விட்டுடுங்க. காய் வந்து நல்லா முக்கி போய் நல்லா சவந்ததுக்கு அப்புறம் நம்ம பறிச்சோம்னா சீக்கிரமா உங்களுக்கு வந்து பழம் நல்லா பழுத்துடும். பழமும் நல்லா டேஸ்டா இருக்கும் காய் முக்கின காய்க்கு. இந்த மரம் நட்டு 4-5 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் நல்லா காய்ச்சிச்சு. கசா புயலில் பாதிக்கப்பட்டதுனால இந்த மரமெல்லாம், எல்லா மரமுமே இந்த வருஷம் காய்ப்பு கம்மி. இருந்தாலும் பாதிக்கு பாதி கொஞ்சம் மூணில் ஒரு பங்கு தான் காய்ச்சிருக்கு. இதை மரத்துலேயே நாங்கள் பறிக்காமல் விட்டுருந்தோம். இப்போ சாப்பிட்ற அளவுக்கு நல்லா கலர் கொடுத்து நல்லா முச்சி போச்சு. இப்போ நாங்கள் இதை பறித்து 2 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட போகிறோம். எதுவும் கல் வைக்க வேண்டியதில்லை, எதுவும் கெமிக்கல் எந்த எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. சும்மா சாக்கில் பறித்து வச்சாலே 2 நாளையில் நல்லா நைவு கொடுத்து போவோம், நம்ம வெட்டி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது மாம்பழம். எங்கள் வீட்டு மரத்தில் மரத்துலேயே பழுத்தது. நேற்று பறித்து அது டேஸ்ட்டு தானே, அதே பழம் தானே. கொஞ்சம் நல்லா இன்னும் சவுந்துருச்சு. நேற்று பழுத்தது நல்லா சவுந்துருச்சு. நேற்று ஒரு பழம் பறித்து சாப்பிட்டுட்டாங்க, அது நல்லா சவுந்துருந்துச்சு. இதுவும் பாருங்கள், இன்னும் நல்லா சவுந்திருக்கு. இப்போ எல்லா மரத்து காயையும் பறித்து எடுத்துடலாம். எல்லாமே நல்லா சவுந்துருக்குது. பாருங்கள், மரத்துலேயே நல்லா முட்டி போச்சு காய் எல்லாமே. பாருங்கள், கலர் கொடுத்துருச்சு நல்லா. மாங்காய் பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க வந்து இது நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பிஞ்சிலே பறித்து சாப்பிட்ருப்பாங்க. இந்த மாங்காய் வந்து ஒரே புளிப்பு, சாப்பிட முடியல. அதனால பசங்க எதுவுமே தொடாமல் அப்படியே விட்டு வச்சுட்டாங்க. இல்லாட்டியும் கீழே தரையோடு இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். இப்போ காய் நல்லா முத்தி போனதுக்கப்புறம் பழத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இனிப்பாக நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது. பழுக்க போகிற நிலைமையில இருக்குது இதெல்லாம். எதுவும் ஒன்று அமுக்கணும் தலைமையில. மரத்துலேருந்து பறித்து கீழே போடாதீங்க. இப்போ ஓட்டிங்கன்னா உங்களுக்கு பழுக்க வைக்கிறப்ப பழம் வந்து அழுகி போயிடும். இந்த மாதிரி நம்ம கையில் பறித்து நம்ம சாக்கில் வச்சோம்னாக்க பழம் வந்து நல்லா பழுத்து வரும், உங்களுக்கு அழுகி போகாமல் இருக்கும். சவந்த மாங்காவெல்லாம் பறிச்சிடலாம். கண்ணில் பால் அடிச்சிடும், பார்த்து பொறுமையாக இந்த மாதிரி பறிங்க. பாருங்க, நல்லா சவந்துருக்குது. பாலே சுத்தமா இல்ல, கொஞ்சம் தான் வருது. ஒன்னையும் இது நல்லா பழுத்துருச்சு. இந்த அங்கிட்டு ரோஸ் கலர்ல வந்து இந்த அவங்க தலைக்கு மேல வச்சிருக்காங்க. மேல ஒண்ணு பழம் மாதிரி இருக்கு, அதனால பெரிய பசங்க கலை. நம்ம சின்ன கலை ஃப்ரெண்ட்ல ஒன்று அங்கிட்டு உள்ளது. இதுல
பறிச்சிருக்கிறேன். அம்மா வீட்டுக்கு போறோம், அங்கதான் பழுக்க வச்சு காமிக்க போறோம். இங்க உள்ளது மீதி உள்ளது பாத்தீங்கன்னா அம்மலா பறிக்க போகுது. அது பழுக்க வச்சு காமிச்சு போடுதுங்க. பாருங்க மாங்காய் எல்லாம் சவந்த மாங்காய் எல்லாம் பறிச்சாச்சு. இப்ப அப்பா வீட்டுக்கு போறோம், அங்க பழுக்க வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டு நாள் கழிச்சு எடுத்தா நல்லா ஃபுல்லாக கலர் கொடுத்து நல்லா டேஸ்டாக இருக்கும். உப்பா இருக்கும் மாங்காய் மாம்பழம். பாருங்க கெல்லூத்தூரில் பறிச்சுட்டு இந்த மாங்காய் வந்து இப்போ பழுக்க வச்சிடலாம். பாருங்க பாதி செங்காவெல்லாம் நல்லா நல்லா சாப்பிட்டுட்டேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீதி உள்ள மாங்காய் வந்து நம்ம பழுக்க வச்சிடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒரு சணல் சாக்கு எடுத்துக்கங்க. இந்த சணல் சாக்கில் வந்து நம்ம வைக்கல உள்ளே தெனிச்சிடணும் ஃபஸ்ட்டு. பாருங்க இந்த அளவுக்கு வந்து வைக்கல உள்ள நல்லா திணிச்சிடுங்க. இந்த மாதிரி வைக்கல வந்து நல்லா எல்லா பக்கமும் சமமாக வர்றது மாதிரி இந்த மாதிரி அமுக்கி விட்டுருங்க. இது மேலே வந்து நம்ம மாங்காய் வச்சுக்கலாம். நீங்கள் நினச்சிருப்பீங்க என்ன பறிச்சுப்போம் மாங்காய் நிறைய இருந்துச்சு இப்போ கம்மியாயிடுச்சுன்னு. மாங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுனால நாங்கள் வந்து நல்லா இப்போ முக்கால் செங்காவிலே சாப்பிட்டுட்டோம் சவந்ததெல்லாம். மீதி உள்ளத்தை மட்டும் பழுக்க வைக்கிறோம். பாருங்க இதெல்லாம் நல்லா அமுங்குது உள்ள, இதெல்லாம் சீக்கிரமாக பழுத்துடும். பாருங்க மாங்காய் எல்லாம் வச்சாச்சு, இது மேலே வைக்கல வச்சிடலாம். வைக்கல நல்லா மேலே இந்த மாதிரி அமுக்கி நல்லா காற்று போகாமல் கட்டி வச்சிடுங்க. ஒரு மூணு நாள் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் சவுந்தரிச்சா என்னன்னு. சாக்கை கட்டி வச்சிடலாம். இப்போல்லாம் எங்கள் அம்மா என்ன திருமணம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கட்டி மேலே தொங்க விட்டுருவாங்க. இந்த மரம் இருக்கிறப்பெல்லாம் மேலே கட்டி தொங்க விட்டுருவாங்க. நாங்கள் தெரியாமல் அவங்க அங்கிட்டு ஒன்றும் இங்கிட்ட அவுத்து பாதி பங்கு காலி பண்ணிடுறது, பாதி பறித்து வைக்கலில் வச்சு திணிச்சு வச்சுடுவோம். திரும்ப அது எந்த இடமும் கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தா எல்லாம் அழுகி போயிடும். மாமரம் இருந்தப்பெல்லாம் பாருங்க நல்லா கட்டியாச்சு. இது ஒரு மூணு நாளைக்கு கொண்டு போய் வீட்டில் வச்சிடலாம். இதை நல்லா பழுக்க விட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. எலியெல்லாம் கடிச்சிடும். இது வந்து பாதுகாப்பாக எலியெல்லாம் வராத இடமா வச்சுக்குங்க. பாருங்க மாங்காய் வந்து வீட்டுக்குள்ளே தான் பழுக்க வச்சேன். இப்போ பழுத்துருச்சா என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆமாம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பழுத்துருச்சா என்னென்னு தெரியல. ரெண்டு மூணு நாள் ஆச்சு. ஒரு மூணு நாள் ஆகுது. பாருங்க எல்லாம் பழமும் நல்லா சவந்துருச்சு. மாங்காவெல்லாம் பழுத்துருச்சு பாருங்க. ஆமாம் வைக்கல மாட்டுக்கு போட்டேன். எல்லாமே பழுத்துட்டு
எல்லாமே நல்லா தோல் வந்து நல்லா கலர் கொடுத்துருச்சு பாருங்க பார்க்கோ புளி பார்க்கோ யாரு கண்டா பிராசி மாம்பழம் சாப்பிடுவியா பாப்பா வெயிலுக்கு ட்ரெஸ்ஸே போட மாட்டேங்கிற நீ மேலே என்னதான் பழக்கா எல்லாம் கழுவியாச்சு இப்போ சாப்பிட்றலாம் பாருங்க நல்லா கழுவியாச்சு இப்போ அங்கே அரிஞ்சு சாப்பிட்றலாம் நல்லா பழுத்துருச்சு பாருங்க என்ன கலரில் இருக்குது பாருங்க எந்த ஒரு கல்லும் இல்லாமல் பழுக்க வச்ச பழம் மாட்டோம் செம்ம டேஸ்டாக இருக்குது நல்லா இனிப்பாகவும் இருக்குது இந்த மாம்பழம் பேர் என்னென்னு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமாண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்களும் பழுக்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க உங்கள் அம்மா சொன்ன மாதிரி இந்த சீசனுக்கு வந்து மாங்காய் எல்லார் வீட்லேயும் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து நான் பழுக்க வச்சது மாதிரி நீங்களும் வந்து பழுக்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது